இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ வந்து உண்மைகள் இந்த வீட்டுக்கு தெரிய போகுது. என்னென்னா வந்து இந்த கடை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கதிர் வந்து கோவப்பட்டு தன் தம்பியை அடித்தவங்கள திருப்பி அடித்தது தான் அப்படின்ட்டு அதை வந்து வேணாம் வேணாம்னு மூர்த்தி அப்போவே சொன்னார். அப்போவே நினச்சோம் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும், ஒன்று வந்து கதிரையே வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இஷ்யூ ஆகும்னு பார்த்தா இது அப்படியே ஆப்போசிட்டாக கடைக்கே பிரச்சனை, மொத்த குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அது இத்தனை நாள் உழைப்பு எல்லாம் வந்து நம்மளோட கோபத்தால் போயிடுச்சோன்னு கதிர் ஒரு பக்கம் வருத்தப்பட, நான் அத்தனை தடவை சொன்னேன் நீ கேட்கவே இல்லையா, இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கோவப்பட, இந்த மாதிரி நிறைய வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இதுலேருந்து வரப்போகுது. இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க, ஏதாச்சும் லீகலான ரூட்டில் வந்து கலெக்டரை பார்க்குறோம் இல்லை வந்து தாசில்தாரை பார்க்குறோம், அவர் வந்து ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டோட அப்பா அப்படின்ட்டு இல்லை வந்து வேறு ஏதாவது பண்ண போகிறாங்களா, இல்லை டேரெக்டாக வந்து வன்முறையை கையாளுற மாதிரி வந்து அண்ணன் தம்பி மூணு பேரும் கிளம்பி போய் அந்த குடும்பத்தையே நல்லா விட அடிக்கடியெல்லாம் அடிச்சு பண்ண போகிறாங்களா. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸரை அடிச்சுட்டு அதே மாதிரி ஈஸியாகலாம் அதெல்லாம் வந்து வெளில வந்துட முடியாது. ஆனால் சீரியல் தானே என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளுடைய கமெண்ட்ஸ் ஒருத்தர் சூப்பராக சொல்லியிருந்தார் என்னென்னா வந்து நகராட்சி அலுவலகத்தில் ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே கிடையாது, கமிஷனர் ஆஃபீஸில் தான் கமிஷனர் தான் உயரதிகாரி, பேரூராட்சியில் தான் ஈவோ இருப்பார்னு சொல்லிட்டு ஆறுமுகம்னு ஒரு சார் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லாஜிக் மிரர்கள்லாம் அங்கேயே இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து டேரெக்டாக ஆளுங்களை அடிக்கிற அளவுக்கு போனாலும் ஆச்சரியப்பட்டது ஒன்றும் இல்லை. இதில் எது நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.